இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சுராக் கைடு, எளிய முறையில் TNPSC தேர்வில் வெற்றி பெற லேட்டஸ்ட் நியூ க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைடு சுராஸ் TNPSC கைடு. அனைத்து புத்தக கடைகள் மற்றும் புத்தக கண்காட்சியில் கிடைக்கும். விபத்து, சர்க்கரை நோய் உள்ளிட்ட காரணங்களால் கால்களை இழப்பவர்கள் லட்சக்கணக்கில் செலவு செய்து தனியார் மூலம் செயற்கை கால்கள் பெற வேண்டிய நிலை உள்ளது. இதை இலவசமாக வழங்கும் வகையில் தமிழக அரசு மருத்துவமனைகளிலேயே முதல் முறையாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் உடல் மருத்துவம் மறுவாழ்வுத்துறையின் மூலம் சொந்தமாக செயற்கை கால்கள் தயாரிக்கப்படுகின்றன. இவை கிரேட் 3 எனும் சர்வதேச தரத்திலான உயர் தொழில்நுட்பம் கொண்ட அதிநவீன செயற்கை கால்கள். அதிக வலிமை, மிக குறைந்த எடை, வெப்ப விரிவாக்கத்தையும் தாங்கும் சக்தி கொண்ட கார்பன் ஃபைபர் மல்டி ஆக்சிஸ் செயற்கை கால்கள் மூலம் நிற்பது நடப்பதையும் தாண்டி மாரத்தான் போன்ற விளையாட்டுப் போட்டிகளிலும் இயல்பாக ஓட முடியும். இடது முழங்காலுக்கு மேல் காலினை இழந்த இளைஞர் எட்வர்ட் பிரான்சிஸ் என்பவர் முதல்வரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இந்த செயற்கை காலை இலவசமாக பெற்றார். இதன் மூலம் மாரத்தான் போட்டிகளில் ஓட வேண்டும் என்ற அவரது கனவு நனவாகியுள்ளது. இவருடன் சேர்த்து மேலும் 10 மாற்றுத்திறனாளிகளுக்கு எடை குறைந்த நவீன செயற்கை கால்களை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை டீன் ரத்னவேல் வழங்கினார். பிசிக்கல் மெடிசின் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக இதுவரை ப்ராசஸிஸ், அதாவது கால் இழந்தவர்களுக்கு செய்யக்கூடிய செயற்கை கால், அது வந்து நம்ம தனியார் கம்பெனிகளில் 3-4 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இருந்தது. நாம் இப்பொழுது நம்முடைய பிசிக்கல் மெடிசின் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட் லெட் பை டாக்டர் ரவி, டாக்டர் வரதராஜ், டாக்டர் சிந்தியா, அனைத்து தொழில்நுட்ப இயக்குநர்களின் மூலம் நாம் அதை கிரேட் 3 என்று சொல்லக்கூடிய உயர்தர தொழில்நுட்பம் வாய்ந்த விளையாடுவதற்கு பயன்படக்கூடிய செயற்கை கால்களை 1.5 லட்சம் ரூபாய் செலவிலே நாமே தயாரிக்கிறோம். முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தில் இந்த ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கப்பட்டு முதன்முறையாக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலே அந்த தொழில்நுட்பம் இதுவரை வெளியே தான் இருந்தது. இப்பொழுது நம்முடைய அரசு ராஜாஜி மருத்துவமனையிலேயே இதை நாம் தயாரித்து நம்முடைய விளையாட்டு வீரர் ஒருவருக்கு கொடுத்திருக்கிறோம், மற்ற நோயாளிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். இதனால் அவர்கள் கிட்டத்தட்ட இயற்கை காலுக்கு வரக்கூடிய அனைத்து மூமெண்ட்டும் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் செயற்கை கால் தான் இருக்கிறது என்ற எண்ணமே இல்லாமல் இயற்கை காலால் இருக்கின்ற எண்ணம் அளவிற்கு அவர்கள் அனைத்து வேலைகளையும் விளையாட்டு முதற்கொண்டு செய்ய முடியும். இது முதன்முறையாக தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனையும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை இந்த தொழில்நுட்பத்தை செய்துள்ளது. இதை நாங்கள் அன்போடு உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். இதை நோயாளிகள் பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களின் மூலமாக மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் நாம் முதன்முறையாக பண்ணுவோம். கிரேட் 3 அதாவது அந்த மூமெண்ட்டை வச்சு தான். கிரேட் 1 வந்து லிமிட்டட் மூமெண்ட், அவங்க வீட்டுக்குள்ள சமையல் வேலை அந்த மாதிரி பாத்ரூம் போறது மட்டும் செய்ய முடியும். கிரேட் 2 கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வரலாம். கிரேட் 3 அவர் உங்ககிட்ட இப்போ அந்த அத்லட் பேசின மாதிரி அவர் விளையாடக்கூடிய அளவுக்கு கிரேட் 3 நம்ம செய்ய முடியும். அதைத்தான் நான் இப்போ எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கணும்.